இந்த ஒரு மாத இடைவெளிக்குள் அமைச்சர் கருத்துக்களை பார்த்தா சின்ன பிள்ளைக்கும் சிரிப்பு வரும். நாட்டரிசி விவசாயிகளை மிகவும் வேதனைக்கும் நோகடிக்கிற ஒரு செயலாக தான் நாங்க பார்க்கோம். விவசாயிகள் மட்டும் நட்டமடைஞ்சு கொண்டு போறாரு, தரவுகளை மட்டும் போட்டு கடைசியா டோக்கன் தர மாட்டேன் சென்டர் எல்லாம் முதல் விவசாய அமைச்சர் விசிட் பண்ணி பாருங்க. நேற்று மாலை செய்திகளிலே எமது விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்கள் நாட்டிலே தற்போது நெல் உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் அதனால் நெல்லின் விலையை 100 ரூபாவிலிருந்து 80 ரூபாயாக குறைக்க வேணும்னு சொல்லியும் அதே போல் அரிசியானது 125 ரூபாவுக்கு தற்போது நாடு முழுவதும் இலகுவாக கிடைப்பதாகவும் கூறியிருந்தார். அதற்கு எதிர்கட்சித் தலைவர் தற்போது விவசாயிகள் பாரிய சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர்களோட பொருளாதார நெருக்கடி காரணமாக அவர்கள் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதாகவும் எனவே அவர்கள் 100 ரூபாவிலிருந்து 120 ரூபாவாக அவர் ஆதாடும் போது இவர் சொல்கிறார் 100 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் ஆக்க வேணும் என்று சொன்னால் இங்கே நுகர்வோருக்கு குறைந்த விலையில் அரிசி கொடுக்கணும்ன்ற ஒரு கதையை சொல்கிறார். ஆனால் நான் இன்றைக்கு எங்களோட மட்டக்களப்பில் இருக்கிற காகில் ஸ்போர்ட் சிட்டியில் போய் 2 அரிசி மூடைகளை வாங்கினேன், 5 கிலோ அரிசி மூடைகள். இதற்கான பத்திச்சீட்டு இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இங்கே நீங்கள் இந்த பத்திச்சீட்டை பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. நாட்டரிசிக்கு 220 ரூபாவும் கிலோ ஒன்று 220 ரூபாவும் பச்சை அரிசிக்கு 210 ரூபாவும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த அமைச்சர் என்ன கோமா நிலையிலேயா இந்த நாட்டில் இருக்கிறார், அல்லது இவர் இந்த 125 ரூபாவுக்கும் இந்த 220 ரூபாவுக்கும் இடப்பட்ட 95 ரூபாக்காகி இவருடைய பக்கெட்டுக்குள்ள அல்லது இவருக்கு வேண்டப்பட்டாக்கிற பக்கெட்டுக்குள்ளே போகுதான்றதான் இந்த விவசாயிகளோட கேள்வி. கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு யாழ்ப்பாணம் சென்றிருந்த வேளையில் கூறுறார், விவசாயிகள்ட்ட கிளிநொச்சி விவசாயிகள்ட்ட கூறினார், குறைந்த விலை 100 ரூபாய்க்கு நாங்கள் இந்த முறை உங்களோட நெற்களை கொள்முதல் செய்வோம் உண்டு. ஆனால் இந்த விவசாய அமைச்சராக இருக்கிற இவர் என்ன சொல்ற செய்கிறார், எங்களோட ஜனாதிபதி அவர்கள மக்கள் மத்தியில் அவருக்கும் விவசாயிகளுக்கும் இருக்கக்கூடிய நன்மதிப்பையும் கௌரவத்தையும் குறைக்கக்கூடிய வகையிலேயே இவர் இவரது செயற்பாடு தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இவர் அரசியல் ரீதியான செயற்பாடுகளை முன்னெடுத்து ஜனாதிபதி அவர்களின் எதிர்கால அரசியல் பயணத்துக்கு தடை விதிக்கக்கூடிய ஒரு செயற்பாடு செய்கிறாரா என்பதும் எங்களை விவசாயிகளுக்கு ஒரு பாரிய சந்தேகமாக இருக்கிறது. எனவே எதிர்வரும் காலங்களிலே இப்படியான அமைச்சர்களை வைத்து கொண்டு விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்காது ஒரு சிறந்த அமைச்சரை எங்களுக்கு விவசாயிகளோடு விவசாய பிரச்சனையை அறிந்த விவசாயிகளுக்கு ஒத்துழைத்து வழங்கக்கூடிய ஒருவரை அமைச்சராக நியமித்து எங்களோட விவசாயத்தையும் முன்னெடுப்பதற்கு உதவுமாறு நாங்கள் கௌரவ ஜனாதிபதி கேட்டுக்கொள்வோம். நேற்றைய விவசாய அமைச்சரினால் விடுக்கப்பட்ட இந்த அரிசியோட விலை சம்பந்தமான நெல் விலையை கௌரவ எதிர்கட்சித் தலைவரும் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரனும் நேற்று உரையாற்றி முடிஞ்சதுக்கு பிறகு அவர் அறிவித்த அறிவிப்பானது விவசாயிகளை மிகவும் வேதனைக்கும் நோகடிக்கிற ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். சாதாரணமாக சொல்ல போனால் விவசாய அமைச்சர் இந்த உர விநியோகத்தை இந்த முறை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் நாங்கள் முதலாவதாக உர விவசாயத்தை செய்ய போகிறோம்னு சொல்லி கடந்த வருடம் முழுத பேசி இதை தேசிய ரீதியில் எல்லாருக்கும் அறியப்படுத்தின பிறகு கூடி மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் உரத்தை கொண்டு தரலை. இருந்த உரங்களையும் கூட அதை அதை பிரித்து கொடுக்கறதுல ஒரு தந்திரோபாயத்தை மேற்கொண்டு தனியார் கம்பெனிகள் இருக்கிற உரத்தை விற்க வைக்கிறதுக்காக, அதாவது 10,000க்கு மேற்பட்ட விலையில விற்க வைக்கிறதுக்காக ஒரு சதி திட்டத்தை அமைச்சரையை தீட்டி அவங்களுக்குள்ளேயே பல டீல்களை செஞ்சு தனியார் உரம் அவ்வளவும் விற்கப்பட்டது. 9,400 ரூபாய்க்கு தொடங்கினவங்க விற்கிறதுக்கு கடைசியாக 11,500 ரூபா வரைக்கும் அந்த உரங்களை விற்றாங்க. காரணம், அரசாங்கம் விவசாயிகளுக்கு கொடுக்குற உரம் 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொன்ன உரம் சரியான நேரத்தில் கொடுக்காததால் விவசாயம் செய்ய என்பது 90 நாள் அந்தந்த நாளையில் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த உரங்களை எண்ணெய்களை அடித்தா தான் விவசாயி அந்த தொழிலில் விடுற முதலை எடுக்கலாம். எனவே இது விவசாய அமைச்சரால் திட்டம் விட்டு விவசாயிகளுக்கு ஒரு திணிக்கப்பட்டதும் இழைக்கப்பட்ட ஒரு அநீதியாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இந்த கொம்பனிகளுக்கு இவர் கொடுக்குற அங்கீகாரமும் கொம்பனிகள் மக்கள பணத்தை உர விநியோகம் மூலம்
எடுத்துக்கொள்றது கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் விவசாயிகளுக்கு கொடுக்கல. மற்றது உரத்துக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டோக்கன் அடிச்சிருக்கிறாங்க. இந்த உரத்துக்கு டோக்கன் அடித்த இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய பேப்பர் காசு, வேலையாட்கள் காசு, இதே எத்தனை மில்லியன் இதே உரத்தை இன்றைக்கு டோக்கனை கொடுத்து போட்டோம். இதையும் நாங்கள் கமநல செவன் நிலையங்களில் போய் தான் இந்த உரத்தை பெற்றுக்கொள்கிறோம். இதுக்கு ஏன் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ், இங்கே இருக்கிற வேலையாட்கள் எல்லாம் வேலைக்கு மேலே வேலை செஞ்சு இந்த அக்ரிகன் சென்டர் எல்லாம் முதல் விவசாய அமைச்சர் விசிட் பண்ணி பாருங்க, எந்த ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆகுது அங்கே ஃப்ரீயாக இருக்கிறாங்களாண்டி. ஒரு நாளைக்கு இருக்கிற 8 மணித்தையெல்லாம் காணாது. அவ்வளோ விவசாயிகளுக்கும் எவ்வளோ வேலைகள் அங்கே செய்கிறாங்க தெரியுமா? ஜியோ கோவில் அப்டேட் பண்ணணும், ஃபீல்டுக்கு போகணும், அளக்கணும், இங்கே உரப்பம் நிறைக்கணும், ஒவ்வொரு உரப்பம் நிறைக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியும் ஐடென்டி கார்டு போட்ட காப்பி அடிக்கணும், பேங்க் புக் போட்ட காப்பி அடிக்கணும், பேங்கிட்ட கிளை பிரான்ச் இலக்கம் சொல்லணும். இவ்வளவு தரவுகளை நீங்கள் கேட்குறீங்க, அவ்வளவு தரவுகளையும் எடுத்து போட்டு கடைசியாக டோக்கன் தரமானு சொல்கிறீங்க. அப்போ இதுக்கு எதுக்கு ஒவ்வொருவரும் போய் இதெல்லாம் போட்டோ காப்பி எடுத்து அடித்தது? எனவே இந்த உர டோக்கன் அடித்த காசு சுத்த வேஸ்ட். அதுக்குரிய கோஸ்ட் அவ்வளவையும் விவசாய அமைச்சர் தான் வேறு பண்ணணும். எங்களுக்கு உரத்தை நேரடியாக தான் இதே மாதிரி விவசாய கந்தூரர்களுக்கு கொடுத்து ஒரு 5 ஏக்கருக்கு 40,000, 1 ஹெக்டேருக்கு 20,000 சொன்னால் இதே உரமாவே தந்தா எங்களுக்கு ஏன் இவ்வளவு காசை வீணடிச்சிருக்கணும், அவ்வளவு மனித வளத்தை ஏன் வீணடிச்சிருக்கணும் யோசிச்சு பாருங்க. எனவே விவசாய அமைச்சர் நுணுகம் பெற வேண்ட ஒரு இடத்தை சொல்றார். ஏன் கொழும்புல தான் கிடந்து விடுகிற உங்களுக்கு கொழும்புல ஒரு இடத்தை காட்டுங்களேன். அரிசிரவில 125 ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய இடத்துல நான் சவால் விடுறேன் உங்களுக்கு. சாதாரணமா சும்மா ஒரு விவசாய அமைச்சர் கொழும்புல நிக்கிறீங்க, கண்டியில நிக்கிறீங்க, திருவண்ணாமலை நிக்கிறீங்க, மட்டக்களப்புல நிக்கிறீங்க, ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு இடத்தை காட்டுங்க விலை குறைஞ்ச. அதோட நான் உங்களுக்கு கொண்டு வைக்கிறேன் அஸ் அ விவசாய அமைச்சர், நீங்க ஒரு விவசாயி 1 கிலோ நெல்லை உற்பத்தி செய்கிற கோஸ்ட் உங்கள்ட்ட இருக்கா? ஏன் இலங்கையில கால்வாசிக்கு மேற்பட்ட விவசாயிகள் இந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த விவசாய குடும்பங்கள் விவசாயத்தையும் நம்பி வாழுதுன்னு சொன்னா ஒவ்வொரு மாதம் அந்த செலவுகளும் விவசாயிகள் எங்கிருந்து எடுக்கிறது? வானத்திலிருந்து, செவ்வாய் கிரகத்திலிருந்து நீங்க எங்க அனுப்பி வைக்கிறீங்களா? இல்ல வேற ஏதாவது சப்சிடி விவசாயிகளுக்கு நீங்க வேறையா தாரீங்களா? ஒன்றுமே இல்லை. இன்னொரு விஷயத்தை நான் கௌரவ அமைச்சருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் கடந்த காலங்களில் சில பேச்சுக்களில் நாங்கள் பார்த்து வாரம் 38,000-40,000 இருந்த உரத்தை நாங்கள் இன்றைக்கு 10,000 கொண்டு வந்திருக்க வேண்டியது. நீங்கள் ஒன்று 38,000 நீங்களும் கொண்டு போகலை. இந்த நாட்டு ஜனாதிபதியான முட்டாள்தனமான செயற்பாட்டால் அந்த விலை அது தானாகவே வந்தது. எங்கேயாவது நீங்கள் கெசட் பண்ணி வர்த்தமானில் அறிவிச்சிருக்கீங்களா? ஒரு ஒஃபிஷியல் ஆவணம் இல்லாத விலையை நீங்கள் எப்படி எங்களுக்கு உதாரணம் காட்ட முடியும்? இன்றைக்கு 10,500 ரூபா வித்த உரத்தை நீங்கள் 10,000 ரூபா விற்கிறீங்க. 500 ரூபாய்க்கு நாங்கள் எடுத்து செய்யக்குள்ள 3,000 ரூபாய்க்கு நெல், ஒரு மூடு 65 கிலோ நெல் 3,000 ரூபாய்க்கு விற்ற நாங்கள். அப்போ 500 ரூபாய்க்கு உரம் எடுக்கக்குள்ள 3,000 ரூபாய்க்கு வித்த நெல் இன்றைக்கு 10,000 ரூபாய்க்கு எடுக்கிறக்குள்ள எத்தனை ஆயிரத்துக்கு நெல்லிட விலை இருக்கணும்? ஆனால் நெல்லிட விலை அதில் டபுள், 3,000-6,000 கூடி இல்லை. இன்றைக்கு 4,000-4,200 ரூபாய்க்கு பழைய நெல் கேட்குறாங்க. இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் குறைவால் தான் வந்தது. ஒரு அமைச்சர் ஒரு ஜனாதிபதிக்கு விவசாயத்தில் ஒரு நாட்டில் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்க, அந்த குடும்பங்களுக்கு சுகாதாரம் இருக்குது, கல்வி இருக்குது, விவசாய பொருளை தவிர மற்ற பொருளெல்லாம் நாங்கள் வெளியிடத்தில் வாங்கணும், அந்த குடும்பத்திற்கு ஒரு வாழ்வாரத்துக்கு எவ்வளவு தேவை, இந்த விவசாயத்தாலே வாழ்கிற குடும்பங்கள் இந்த மாவட்டத்தில் இருந்து அதை அண்டி வாழ்கிற எத்தனை குடும்பங்களுக்கு வேலை கொடுக்குறோம், எத்தனை டிராக்டர்காரன், எத்தனை லொரிக்காரன், எத்தனை நாட்டாமக்காரன், எத்தனை அரிசி ஆலைகளில் வேலையிற ஊழியர்கள், இவர்கள் அனைவரும் லாபமடைகிறார்கள் விவசாயிகளால், விவசாயிகள் மட்டும் நட்டமடைஞ்சு கொண்டு போகிறார்கள். எனவே கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த அரிசி விலையை வாபஸ் பெற்றுக் கொள்ளணும். எங்களுக்காக நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றின எதிர்கட்சி தலைவரும் சரி, கௌரவ பாராளுமன்ற கோவிந்தன் கருணாரும் சரி, இதுக்கு முதல் உரையாற்றின கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும் சரி, எங்களுக்கு மக்களுக்காக உரையாற்றியிருக்கிறார்கள். அது தவிர எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற இராஜாங்க அமைச்சர்களும் சில இடங்களில் எங்களுக்காக பேசியிருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி தெரிவித்தவனாகவும், இந்த விவசாயிகளுக்கு 120 ரூபான்றது ஒரு நியாயமான விலை. இந்த நியாயமான விலையை அரசாங்கம் ஒழுங்கான நிர்வாகம் செய்யுமாக இருந்தால் விவசாயிகளுக்கு அதை தந்து உதவ வேணும். அப்படி இல்லை, நீங்கள் இப்பையும் வெளிநாடுகளில் பிச்சு எடுத்து கொண்டு அரிசியை இந்த நாட்டுக்குள்ளே எடுத்து இந்த நாட்டை இன்னும் அதாள பாதாளத்துக்குள்ளே கொண்டு போகாதீங்க. வெளிநாட்டுகளிலிருந்து எந்த நேரம் சப்சிடி வந்தாலும் நீங்கள் அந்த நாட்டிலிருந்து அதில் அரைவாசி காசையாக டொலராக நீங்கள் பெற்றுக்கொண்டு இல்லைன்னா அந்த நாடு வளர சந்தர்ப்பம் உண்டு. நாட்டில் அளவுக்கு அதிகமான அரிசி இருக்குது, நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து வாங்கக்குள்ள உங்களோட சப்சிடி உங்களோட மானியங்களை கேட்கக்குள்ள எங்களுக்கு அரிசியாக வேணாம், எங்களுக்கு காசு ஆத்தாங்கன்னு சொல்லி அரசாங்கம் வாங்கி இந்த நாட்டை மேலும் வளர்ச்சியடைய செய்யணுமே தவிர
அங்கே இருக்கிற கழிவு அரிசிகள் எல்லாம் எங்கட நாட்டுக்குள்ள கொண்டு சேர்ந்து இந்த நாட்டுக்குள்ள இருக்கிற விவசாயிகளை நட்டத்துக்கு மேல நட்டமா நாலஞ்சு போகங்களாக சென்று கொண்டிருக்கிறார்கள். வைத்த வீடுகளை திருப்பி எடுக்கலாம இருக்கிறார்கள். எனவே விவசாய அமைச்சர் ஒன்று பதவியை விட்டு போகணும், எல்லாட்டி விவசாயிகளுக்கு சேவை செய்யணும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். என் பேர் ரமேஷ், மட்டக்களப்பு மாவட்ட கமக்கார அமைப்புகளின் அதிகார சபை தலைவர். உண்மையிலே நண்பர்கள் கூறியது போல நேற்று நடைபெற்ற பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் ஐயா எழுப்பிய கேள்விகளுக்கு ஒரு மொக்குத்தனமான பதில்களை அளித்திருந்தார் எங்கள் விவசாய அமைச்சர். உலக உணவு ஸ்தாபனம் WFP, FAO போன்ற நிறுவனங்கள் செப்சம் என்ற ஒரு ஆய்வை கடந்த அண்மையிலே செய்திருந்தது. அந்த ஆய்வின்படி 3.9 மில்லியன் மக்கள் இலங்கையில், கிட்டத்தட்ட 17% மக்கள் உணவு பாதுகாப்பு இன்மையை தொடர்ந்து அனுபவிப்பதாகவும், குறிப்பாக வடக்கு கிழக்கு மலையக பகுதிகளில் இது அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அது மட்டுமில்லை, இந்த நிலைக்கு காரணம் கடந்த காலங்களில் உள்ளீடுகள் சரியாக வழங்கப்படாமை, விவசாயத்துக்குரிய உள்ளீடுகள் சரியாக வழங்கப்படாமை, உள்ளீடுகளுக்கான கட்டுப்பாடு விலையின் இன்மையும் இதற்கு ஒரு காரணம் என கூறப்படுகின்றது. அது மட்டுமில்லை, 2022 சிறுபோகத்துடன் ஒப்புடகையில் 23 பெரும்போகம் 12% வளர்ச்சியை கண்டிருந்தாலும் அந்த விவசாயிகள் 60% கடனை பெற்றே இந்த விவசாய நடவடிக்கைகளை செய்திருந்ததாக அந்த அறிக்கை கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் மொத்த தேசிய உற்பத்தியில் அண்ணளவாக 12% பங்களிப்பு செய்கிற இந்த விவசாயம் கடந்த காலாண்டு பகுதியில் 0.8% அடைந்திருக்கின்றது. இவ்வாறான அறிக்கைகளை பார்த்து கொண்டு அமைச்சர் கூறியிருந்தார் 15/5/2023 அமைச்சில் நடைபெற்ற கூட்டத்தில், விலங்குகளது உணவுக்காக அரிசியை பயன்படுத்தாதீர்கள், அவ்வாறே ஏனென்றால் வருகின்ற போகத்தில் எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் என்பதை முடிவெடுக்க இயலாத நிலை இருக்கும் வரையும் அதாவது விலங்குகளுக்குரிய உணவு தேவைகளுக்கு அரிசி சார்ந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்று. அதே 1 மாதமும் 3 நாளைக்கும் பிறகு கடந்த 18ஆம் தேதி அமைச்சர் கூறுகின்றார், இலங்கையிலே 1 மாதத்துக்கு 2,00,000 மெட்ரிக் டன் அரிசி தேவை, 1 வருடத்துக்கான தேவை 24 மெட்ரிக் டன் அரிசி எனவும், ஆனால் இந்த போகத்தில் 2.7 மில்லியன் மெட்ரிக் டன் அரிசியை உற்பத்தி செய்யக்கூடிய நிலையில் இலங்கை இருப்பதாகவும், ஆகவே 3,00,000 மெட்ரிக் டன் அரிசியை ஏற்றுமதி செய்ய வேண்டும் எனவும் கூறுகின்றார். இந்த 1 மாத இடைவெளிக்குள் அமைச்சர் கருத்துக்களை பார்த்தா சின்ன பிள்ளைக்கும் சிரிப்பு வரும். இப்படிப்பட்டவர்களை கொண்டு விவசாய அமைச்சா வச்சு கொண்டு இலங்கையை விவசாயத்துறையில் எவ்வாறு முன்னேற்றுறேன்? கடந்த காலங்களில் எங்களை விவசாயிகள் எதிர்நோக்கின்ற பிரச்சனையை பலவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு உதவிய ஊடகத்துறைக்கு ஊடக அடக்குமுறையை கொண்டு வராங்க. இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஊழலுக்கு எதிரான பிரேரணை நடக்குது. இந்த ஊழலுக்கு எதிரான பிரேரணையில் முக்கியமாக இந்த விவசாய அமைச்சரை பற்றி கலந்துரையாடணும். கடந்த கால உறவு விநியோகங்களாக இருக்கலாம், என்ன இருந்தாலும் கமிஷன் வியாபாரம் இவர் செய்கின்றார். அது மட்டுமில்லை, இலங்கைக்கு 28.24 மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது. இது 2022 ஒப்புடுகையில் 3.5% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அரிசியை இறக்குமதி தொடர்ச்சியாக அரிசி இறக்குமதி செய்கிறார்கள். இறக்குமதி செய்து கொண்டு இருக்கிற நாட்டில் உணவு பிரச்சனை இருக்குது, ஏற்றுமதி செய்யணும் என்று கூறுகிறார். விவசாயிகளுக்கு கூடிய விலை கொடுக்கக்கூடாது, ஜனாதிபதி அதிமேதக ஜனாதிபதிய அறிக்கைகளை அந்த செய்திகளை பார்த்தால் நண்பர் கூறிய மாதிரி கிளிநொச்சியில் 100 ரூபாய்க்கு தாங்கின அரிசி நெல்லை கொள்வனவு செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் வேறொரு கட்சியை சார்ந்தால் விவசாய அமைச்சராக இருக்கிற மாதிரி
அவர் ஜனாதிபதிக்கு எதிராக ஜனாதிபதியை விழுத்தாட்டுறதுக்குரிய சதித்திட்டம் வாய்ந்த நெல்லி விலையை குறைக்கிறது காரணம். பாரிய அரிசி ஆலைகளுக்கு இவரை ஒரு அரிசி ஆலைகளுக்குரிய அமைச்சராக நியமிக்கணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்ற அரிசி ஆலைகளுக்குத்தான் ஒரு வக்காலத்து வாங்கக்கூடிய அமைச்சராக இருக்கிறாரே ஒழிய இந்த விவசாயிகளுக்குரிய தீர்வை பெற்றுத்தாரதாக இந்த அமைச்சர் இல்லை. ஆகவே வருகின்ற காலங்களில் வடக்கு கிழக்கு உட்பட இலங்கையிலே இந்த அமைச்சருக்கு எதிராக விவசாயிகள் பாதையிலே இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேணாம். உங்கள் பெயருக்கு மீண்டும் மீண்டும் நட்பெயரை தேடிக்கொள்ளுங்கள். இல்லாத சந்தர்ப்பத்தில் இதுக்கான பதிலை விரைவில் விவசாயிகள் வழங்குவார்கள் என கேட்டுக்கொள்கின்றேன்.